கட்டிஸ் வெல்கம் டு ஷர்மஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எனக்கே வந்து குழம்பிடுச்சு. ஸோ இன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கோம். நான் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கேன். சதீஷ்ஷன்மு சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து ஃபோட்டோஷாப் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் ஷர்மஸ் லைஃப் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஃபோட்டோஷாப் கிளாஸ் வந்து ஒரு 3 days வந்து போயிட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே வந்து லீவு, வீக்லி 5 days மட்டும்தான் வந்து கிளாஸ். ஸோ கிளாஸ் போயிட்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது, அதனால வந்து வீடியோவே வந்து எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் கிளாஸ்க்கு போக ஆரம்பித்தது வந்து சிண்டு தேவ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாம் சதீஷையும் அத்தையுமே. இன்னைக்கு நான் சிண்டு தேவ் வந்து நாங்க எல்லாரும் வந்து சேர்ந்து எப்படி பாத்துக்கிறோம் அதுதான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து சமைக்கவே ஆரம்பிக்கல, இன்னைக்கு வந்து லேட்டா தான் வந்து எந்திரிச்சேன். ஏன்னா கிளாஸ் போயிட்டு வரனால ரொம்ப டயர்ட் ஆயிருச்சா, உடம்புலாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து லேட்டா தான் எந்திரிச்சேன். இனிமேல் தான் நான் போய் சாப்பிட்டுட்டு லஞ்சே வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். இப்போ மணி வந்து 12 ஆயிருச்சு. ஸோ சேர்த்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுக்கலான் தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து எந்த சார் வந்து வந்திருக்காருன்னு. அவன் வந்து என்னோட லேப்டாப் வாங்கி சார் வந்து இது சொல்லி கொடுத்தாரா பண்ணிட்டு இருக்கான். இந்த மவுஸ் என்னோட, லேப்டாப் என்னோட தானே, எல்லாமே என்னோட தானே. உனக்கு எல்லாம் மானம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாது. இது இவன் பண்ணதில்லை, இப்போ பண்ணது. கையெழுத்து அங்கே கிளாஸ்ல பண்ணது வந்து இதுதான் வந்து பண்ண. என் போட்டாவே பாருங்க, நடுவில் வச்சு பண்ணிருக்கேன். நார மூதேவி அதிகமாக வந்து கொடுத்துட்டேன், அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்னால நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பண்ண மாட்டோம், பழக பழக தான் வந்து வரும். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து நான் தான் பண்ணேன், கட் பண்ணி பண்ணேன், நல்லா இருக்கிற. கிளாஸுமே வந்து 1 month தான், 20 days தான். சாட்டர்டே சண்டே லீவு, வீக்லி 5 days வந்து போனோம். அதனால 20 days அதுலேயே வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க, இது இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம போய் சிண்டுக்கு வந்து மருந்து கொடுக்கலாம். சிண்டு ஹாய் சொல்லு. டைம் இல்லை இப்போ, நான் வந்து அமுக்கி விட்டேன்ல மேடம், அவங்களாம் வந்து போட்டுக்கிறாங்க பாருங்க. நான் இல்லாமல் அப்பாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியா? டானிக்லாம் சிண்டு வந்து அவளாவே வந்து குடிச்சிருவா. சில சில குழந்தைங்களாம் வந்து டானிக் குடிக்கவே வந்து அழுவாங்களா, அது மாதிரிலாம் வந்து சிண்டு வந்து அழுததே இல்லை, எல்லா டானிக்கையும் வந்து குடிச்சிருவா. ஏன் சிண்டு உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஆ பழுவா பாருங்களேன். ஹாய் சார், மருந்து கொடுத்ததுக்கப்புறம் சரி கிச்சனில் போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போனால் நம்ம தேவ் சார் இருக்கார்ல, அத்தை வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க, அதுக்குள்ளேயும் நம்ம தேவ் சார் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். தூங்கலாம்லடா, ஏன்டா அப்படி பண்ணுற, நான் கொஞ்சம் ரகடான அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் தாய் மாமா மனோஜ் மாமா வந்து வச்சு பார்த்துட்ருக்காரு. அதான் இந்த தேவ் சாருக்கு வந்து வேலை. இப்போ பாருங்கண்ணே, இப்போ கையில் வச்சுருக்கானா, அழுகாமல் இருக்கானா? இப்போ கீழே போனேன், கீழே போனேன். அடா பாவி சண்டாளா, நக்கு என்ன வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? கீழே போட்டனே அழுவியே, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, கையில வச்சிருக்க வரைக்கும் அமைதியா இருப்பான், கீழே போட்டோன்னே அழுக ஆரம்பிச்சிருவான். இதுதான் இவன் வேலையே, டெய்லி இப்படிதான் அப்பா என் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா மண்டையும் பாரு. ஸோ சார் வந்து அது என்னது தீவிரமா வந்து பார்த்துட்டே இருக்கான். என்னடா மனா, ஒரு பெரிய டிசைனர் ஆயிடுவோம் போல.
எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே, நான் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன், டைம் ஆகிட்டுருக்கு. சின்ட்டுக்கும் வந்து மருந்து கொடுத்து முடிச்சாச்சு, இப்போ வந்து தேவுக்கும் வந்து மருந்து கொடுத்துட்டு நம்ம போய் சமைக்கிற வேலையை வந்து பார்க்கலாம். வாங்க. தேவை வந்து அத்தை பார்த்துட்டு இருந்த கேப்பில் இது வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து தக்காளி சாதம் வச்சேன். தக்காளி சாதம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவும் வந்து போட்டிருப்பேன். ஸோ தக்காளி சாதத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை வச்சு மூடணும். இங்கே வந்து எனக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால தான் வந்து உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இங்கிட்ட வந்து சிக்கன், பெப்பர் சிக்கன் சதீஷ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். சதீஷ்னால் சதீஷ் மட்டும் சாப்பிட மாட்டோம், நாங்கள் எல்லாருமே தான் வந்து சாப்பிடுவோம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ தான் வந்து கூட்டி வச்சுருக்கேன், அதுவும் வந்து வேகட்டும். இன்னும் வந்து தயிர் வெங்காயம் பண்ணணும். அப்புறம் வந்து அது என்னது பாத்திரம் விளக்கணும். இதுதான் ஒழுங்காக கேமரா எடுக்க தெரியுதா தம்பி உனக்கு? ஆ, இங்கிட்ட இருக்கும் போது இப்படி வரணும்னு கூட தெரியாது. இல்லை எப்போ கற்றுக்க போகிறேன், என்கிட்ட கற்றுக்கணும், அவனுக்கு சொல்லித்தரேன். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகரக்கட்டை. அத்தை வந்து தூங்க வச்சுட்டு போனாங்க செல்லக்குட்டீஸ், தூங்கிட்டு தான் இருந்தான். திடீர்னு பயந்து எழுந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டோம் சார். நான் சமைக்கவா உன் கூட இருக்க வாடா வேலை. குக்கர் வந்து விசில் வருதா? ஸோ அதை வந்து சார் வந்து பார்த்துட்டு இருக்காரு. குக்கி வச்சிருந்தா அமைதியாக இருக்கான், கீழே போட்டால் அழுகலாம். இதுதான் இந்த தேவோட வேலை. வாய்ப்பில் கத்தி அப்படி சுத்தவா. ஓகே, இன்னொரு விசில் வந்து தக்காளி சாதமும் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து தயிர் வெங்காயமும் வந்து பண்ணிட்டேன். சதீஷ்க்கு மட்டும் காய்கறி மட்டும் பண்ணணும். சரி ஓகே, இப்போ நான் வந்து சாப்பிட போறேன். காலையில வந்து சாப்பிடலையா? ரொம்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தக்காளி சாதம் கொஞ்சோன்னு உருளை கிழங்கு ஃப்ரை, தயிர் வெங்காயம், பெப்பர் சிக்கன். எனக்கு வந்து சிக்கன் அவ்வளோவா வந்து பிடிக்காது, சும்மா ரெண்டு பீஸ் மட்டும் வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே சார் ப்ளீஸ், இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். சின்ட்டுக்கு வந்து அத்தை வந்து ஊட்டிகிட்ருக்காங்க, தேவ் வந்து அழுதுட்ருக்கான். ஸோ சதீஷ் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ சாப்பிட்டுட்டு சின்ட்டுக்கு வந்து ஊட்டிட்டு தான் தேவுக்கு வந்து விட்டுட்டோம். அதுக்குள்ளேயே நானும் வந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சேன். நல்லாயிருக்கு. என்ன உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் தக்காளி சாதத்தில். தக்காளி சாதத்துக்கு வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ மட்டும் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ சாப்பிடும் போல இருந்துச்சான். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சமாக பண்ணிட்டேன். பெப்பர் சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. ஓகே, ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன மூங்கு மூங்குறாயா? சரி ஓகே, நானுமே வந்து சாப்பிட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து ஏஎஸ்எம்ஆர்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏஎஸ்எம்ஆர் வந்து எப்படி ஷூட் பண்ணிட்டு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். வீடியோ எடுக்கிறதுலாம் இருக்குது, அதில் இந்த ரெண்டு நாளே வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அதுக்காக தான் இந்த ரெண்டு நாள் வந்து நான் வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன். ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டேன், நானும் இவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ வந்து எடுக்கலாம். 2000 years later. So, இப்போ வந்து ஏஎஸ்எம்ஆர் வீடியோ எடுக்கிறேன் சொல்லியிருந்தேன். இப்படி தான் வந்து அங்கே இருக்க டைனிங் டேபிளை தூக்கி இங்கே போட்டு பாத்திரத்த எல்லாத்தையும் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சு எடுப்போம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிரேப்ஸ் ஜூஸ் அந்த ஏஎஸ்எம்ஆர் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஆப்பிள் ஜூஸ் அந்த ஏஎஸ்எம்ஆர் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஏஎஸ்எம்ஆர் பார்த்து நீங்கள் வந்து ஜூஸ்மே வந்து போட்டு குடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து டக்கு டக்குன்னு எடுத்துடலான் தான். இங்கே வந்து கேமரா செட் பண்ணி இங்கே உட்காந்து உருன்னு வந்து ஏஎஸ்எம்ஆர் வீடியோ வந்து எடுத்துகிட்ருப்பேன். சரி ஓகே, எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்றைக்கி தான் வந்து தேவ் அதிசயமாக எவ்வளோ ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆயிருக்கு ஒரு ஏஎஸ்எம்ஆர் எடுத்து முடிக்க. இவ்வளோ நேரம் வந்து சார் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து காட்டினேல. அப்போலேருந்து வந்து தூங்கிட்டு இருக்கான், இன்னும் எந்திரிக்கலை. அதான் அவன் பக்கத்தில் யாராவது வந்து படுத்து தூங்கினா அவன் வந்து தூங்கிட்டு இருப்பான். அத்தை வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, சின்ட்டு மேடம் வந்து தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ஏஎஸ்எம்ஆர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இப்போ டைமாக பாருங்கள், 5 ஆயிடுச்சு. 5 வரைக்கும் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லும் போது டைம் வந்து 3:30 வந்து நினைக்கிறேன். மினி விளாகு ஏஎஸ்எம்ஆர் அதெல்லாம் வந்து எடுத்து முடிச்சாச்சு. நானே வந்து வீடியோ எடுத்து டயர்டாகிட்டேன். நம்ம சின்ட்டு மேலே வந்து கரெக்டாக 5 எழுந்திரிச்சிட்டாங்க. வெளியே வந்து சிமெண்ட் மூட்டை வந்து இறக்கியிருக்கோமா? ஸோ வெளியே வந்து தூசியாக சிமெண்ட்டாக வந்து இருக்குது. இன்றைக்கி தான் வந்து இறக்குனாங்க, ஒர்க்குமே வந்து நடந்துட்டுருக்கு. அதனால தான் இவங்களை வந்து உள்ளே விட்டுருக்கோம். 6 குட்டியும் வந்து உள்ளே ஜாலியாக இருக்காங்க. எத்தனை? 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. இன்னொன்று எங்கே? 6 உள்ளே இருக்கா? அங்கே ஒரு 2 குட்டி இருக்காங்க. ஈவினிங் போல் அது என்னது 6:30 இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து வெளியே போயிடுறது. வெளியே போய் சும்மா நடந்துட்டுருப்போம் நைட்டு வரைக்கும். 8:30 வரைக்கும் நான் நடந்துட்டுருப்போம். அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். ஆனால் தேவ் வந்து பகல் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தானா,
நைட் வந்து 8:30 மணிக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தூங்கிடுறாரு. ஸோ இப்போ வந்து எந்திரிச்சிட்டான், அழுக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறான். ஸோ இன்னைக்கு இந்த டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டீங்க, என்ஜாய் பண்ணி சில பேர் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து தேவுக்கும் சின்டுக்கும் கொடுக்குற அந்த ஃபுட் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இப்போ கிளாஸ் போகிற நாள் இருக்க முடியல, நான் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வேணால் எடுத்து ஃபுல் டே வந்து எடுத்து அனுப்புகிறேன். கிளாஸ்மே வந்து 20 days தான், அதனால் வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். ஸோ 20 days வரைக்கும் நம்ம வந்து தேவை வந்து அத்தைக்கிட்டேயும் சதீஷ்கிட்டேயும் விட்டுட்டு தான் நம்ம வந்து போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் தான் வந்து இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.